வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஐடி யூனிவர்சிட்டி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். விஐடி 2024க்கான அட்மிஷன் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஐடி யூனிவர்சிட்டியில் ஒரு 3-4 லொக்கேஷனில் வந்து காலேஜஸ் இருக்குது. அதாவது விஐடி வெள்ளூரில் இருக்குது, அதே மாதிரி சென்னையில் இருக்குது, அமராவதியில் இருக்குது, அப்புறம் இன்னொன்று ஏதோ போபால் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 இடத்துல வந்து விஐடி காலேஜே இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கிற காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ எம்பிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பிஏவுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2024க்கு வந்து நீங்கள் எம்பிஏ விஐடியில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றதையும் அட்டன் பண்ணலாம். அல்லது வந்து என்னென்னா மேட் கேட் மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தால் அந்த ஸ்கோரை வச்சும் வந்து விஐடியில் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டியில் வருவீங்க. அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட், எக்ஸாட், மேட், என்மேட், ஜிமேட், சிமேட், ஏடிஎம்ஏ இது இருந்தாலும் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதாவது வந்து விஐடியுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதன் மூலியமாகவும் வந்து ஜாயின் பண்ணலாம். அல்லது வந்து என்ன அப்படின்னா கேட், எக்ஸாட், மேட், என்மேட், ஜிமேட், சிமேட் அல்லது வந்து ஏடிஎம்ஏ இது இருந்தது அப்படின்னாலும் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 1200 ரூபா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை எனக்கு வந்து விஐடியோட என்ட்ரன்ஸ் எழுதலை, பட் வந்து நான் இங்கே அப்ளை பண்ணலாமா அப்படின்னா இந்த எக்ஸாமில் ஏதாவது மேலே சொல்லிக்கக்கூடிய இந்த எக்ஸாமில் ஏதாவது எழுதியிருந்தால் வந்து அதை வச்சு எம்பிஏக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீஸில் வந்து எவ்வளோ வந்து வைவர் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. மேட்டில் எவ்வளோ ஸ்கோர் இருந்தால், அதேமாதிரி கேட் மேட்டுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் வந்து போட்டிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சாரி, பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ், பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்துருக்குது, அதே மாதிரி என்ன பேக்கேஜில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றது 9.68 லேக், அதாவது 9.5 லட்சம் வந்து இயர்லி பேக்கேஜ் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் சேலரிக்கு வந்து ஓகேவான சேலரி தான். ஸோ இந்த டீட்டெயிலும் வந்து இதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ இது போக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா விஐடி எம்பிஏவுக்கான எக்ஸாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐடி IEEE கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ஜினியரிங்க்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏவுக்காக இருக்கும். எம்சிஏவுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது இந்த சர்வர் தான் இன்னும் பிஸியாகவே இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் வந்து எம்சிஏ பண்ணணும் அப்படின்னாலும் வந்து விஐடி நடத்தக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுலேருந்து வந்து ஃபில்டர் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இதுக்கான அப்ளிகேஷனும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எப்படி எம்பிஏக்கு ஓப்பன் ஆயிருக்கோ அதே மாதிரி எம்சிஏக்கும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதனோட டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நல்ல நல்ல பேக்கேஜஸில் இருக்கு. ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் வந்து வந்திருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து டவுட் பண்ணிக்கணும் அப்படின்றது வேண்டியதில்லை. ஸோ எம்சிஏவுக்கான லிங்க் மட்டும் வந்து இப்போதைக்கு வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் ஆயிருக்கு. பட் இது வந்து 1 ஆர் 2 டேஸில் வந்து சரியாயிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் விஐடியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பிடெக் அட்மிஷன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். இதில் வந்து உள்ளே போய் வந்து நீங்கள் உங்களுடைய என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி எக்ஸாமுக்கான டேட் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பேசிக்கான ப்ராசஸ் தான். இது ஒன்றும் வந்து ரிஸ்க்கான ப்ராசஸ் அப்படின்றது கிடையாது ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டால் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கொடுத்து வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்குறது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு 1 மந்த்துக்கு வந்து ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேங்க் நிறைய வச்சுருப்பாங்க. என்ஐஆர்எஃப் மாதிரியான ரேங்க்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. வேணால் அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ஐஆர்எஃப்ல 2023ல விஐடி என்னவா இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். உள்ளே போயிட்டு யூனிவர்சிட்டிஸில் விஐடி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா
தமிழ்நாடுன்னு கொடுத்தாவே விஐடி 8வது பிளேஸில் இருக்குது. ஓவரால் வந்து யூனிவர்சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதனோட ரேங்க் அப்படின்றது வந்து 8வது இடத்துல இருக்குது. ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இதுதான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ஜினியரிங்கில் விஐடி என்னவாக இருக்குன்னு. வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து 11வது இடத்துல இருக்கு என்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும். இதுலேயே தான் எம்சிஏவும் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து அடுத்தது எம்பிஏக்கு வந்து பார்த்தோம்னா எம்பிஏவுக்கான ரேங்கிங் பார்த்தீங்கன்னாலும் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ரேங்கிங்கில் தான் இருப்பாங்க. எம்பிஏக்குனா மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்க்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இல்லை, மேபி யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த லிஸ்ட்ல இல்லை, இதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து இந்த என்ஐஆர்எஃப் ரேங்க் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மேபி 125 ரேங்க்கு மேல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயர் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுனால இந்த லிஸ்ட்ல இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஓவராலா வந்து பார்க்கும்போது வந்து விஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிஏவுக்கான ஒரு நல்ல காலேஜ் தான். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ நீங்க தாராளமா விஐடியில் எம்பிஏவோ இன்ஜினியரிங்கோ அல்லது வந்து எம்சிஏவோ எது படிச்சிங்க அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக நல்ல காலேஜ் அப்படின்றத நம்மளால் வந்து ஷூராக சொல்ல முடியும். ஏன்னா வந்து அந்த ரேங்கிங் அப்படின்றது வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ரேங்கிங் வந்து யூனிவர்சிட்டி லெவல்ல எல்லாம் டாப் 8 9 அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங்கில் டாப் லெவலில் இருக்காங்க அப்படின்றப்ப வந்து என்னன்னா இந்தியா லெவலில் சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கிறதுனால எம்பிஏலையும் வந்து நிச்சயமாக நல்ல யூனிவர்சிட்டியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்க, தாராளமாக நல்லாவும் இருக்கும் காலேஜ். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பிஏவுக்கு அப்படின்னா வந்து இதுலேயே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தாங்க, எங்கேயாச்சும் போட்டிருக்காங்க பார்த்துறேன். இதில் டீட்டெயிலாகவே வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் இதிலிருந்து பார்த்துக்கலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ எம்பிஏக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸே 3.5 லட்சம் ரூபா வருது எவ்ரி இயர். இப்போ காசு அண்ட் டெபாசிட் ஒரு 3000 அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 லட்சம் ரூபா கட்ட வேண்டியது வருது. ஹாஸ்டல் எல்லாமே பார்க்கும்போது வந்து ஒரு 10 லட்சம் ரூபா அப்படின்றது வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது எம்பிஏக்கு. அதே சமயம் இன்ஜினியரிங்க்கு என்ன ஃபீஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து கூட பார்த்துக்கலாம். இன்ஜினியரிங்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயர்லி 1,73,000 வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. காசு அண்ட் டெபாசிட் ஒன் டைம் பேமெண்ட்டாக 3000. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1,76,000 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயும், பட் பேலன்ஸ் இருக்கிற ஒவ்வொரு இயரும் வந்து 1,73,000 ரூபா பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து
இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கோர்ஸுக்கு அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு மட்டும்தான். அதே சமயம் குரூப் பியா இருக்கு அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 195,000 ரூபா வருது. ஸோ அது நீங்க பாத்துக்கோங்க. குரூப் ஏல வரக்கூடிய இந்த கோர்சஸுக்கான ஃபீஸ் தான் இது. அதே மாதிரி குரூப் பியில வரக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 2 லட்சம் ரூபா அப்படின்றது வந்து ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 4 வருஷத்துக்கு வந்து ஒரு 8 லாக்ஸ் வந்துடும். எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 8 லாக்ஸ் வந்துடும். அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 1 லாக்குக்கு மேலே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 12 லாக்ஸ்லேருந்து 13 லாக்ஸ் அப்படின்றது பிஐடியில் என்ஜினியரிங் பண்ணிங்கன்னா உங்களோட பட்ஜெட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏக்கு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். எம்சிஏவுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எம்பிஏ கொடுத்துருக்காங்க. எம்சிஏ ஆஸ் யூஷுவல் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் கொடுத்துட்டாங்க. யூஜி டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது, அதே மாதிரி 10th 12th வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக வந்து மேக்ஸ் படிச்சிருந்தா வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 140,000 ரூபா ஃபர்ஸ்ட் இயர்லேயும், 2வது வருஷம் வந்து 137,000 ரூபா, இது போக வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியான ஃபீஸ் தான். மற்ற பக்கம் எம்சிஏவுக்கு இருக்கிற ஃபீஸ் அப்படின்றத விட, டாப் காலேஜஸில் இருக்கிறத விட இங்கே ஃபீஸ் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி வந்து கம்மியான ஃபீஸ் தான். ஸோ தாராளமாக வந்து எம்சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து இங்கே அப்ளை பண்ணி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து எழுதுறது அப்படின்றது வந்து நல்லது தான். ஏன்னா வந்து எலிஜிபிலிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட வேண்டியதில்லை, இந்த யூஜி மார்க் வச்சே வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ எம்பிஏவுக்கு இங்கே படிக்கிற மாதிரி எம்சிஏவுக்கும் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, சாரி நான் தப்பாக சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கான விஷயம் அப்படின்றது வந்து இதுதான். அடுத்தது பதிவில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து பேசுகிறேன். நன்றி.